இப்போ வரைக்கும் உங்களால் முடியாத பல படங்கள் வந்து பார்க்க முடியாமல் இருக்கும், டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்கும், யார்கிட்ட கேட்குறதுனே தெரியாது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனே தெரியாது, லிங்க்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல படத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப்பு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயின் பண்ணோன்னே கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். டேபில் திரும்பியும் ஹாலிவுட் மினிஸ் டிஸ்கஷன் இன்னொரு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதையும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படங்கள், அதாவது டவுன்லோட் பண்ண முடியாத படங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் டைப் பண்ணுங்கள். வித்து எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, என்ன குவாலிட்டியில் வேணும்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட ரிப்ளேயில் கண்டிப்பாக லிங்க் இருக்கும். எங்கள்கிட்ட 300 MB 500 MB வரைக்கும், 700 MB 1 GB வரைக்கும் லிங்க் இருக்குது. நீங்கள் எந்த குவாலிட்டியில் வேணால் கேட்கலாம். டேடி லிங்க் தருவியே இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்பருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் ஆன மெம்பர்ஸ்டே கேட்டு பாருங்கள், இவங்க லிங்க்கு தருவாங்க இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கேட்ட எல்லா லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான படங்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 விறுவிறுப்பான ஹாலிவுட் மிஸ்டி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் 10 படங்கள், 10 படமே தமிழ் டப்பில் இருக்குது. பட் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு பிரித்து இன்றைக்கி 5 படம் நாளைக்கு 5 படம் சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோட போகிறேன். அப்புறம் உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா, அதாவது டாப் 5 இப்படி போடுங்க ப்ரோ, இல்லை டாப் 5 அப்படி போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் ரிப்ளைல கண்டிப்பாக நாங்கள் போக ட்ரை பண்ணுறோம். இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோகள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சா இந்த வீடியோவில் 5வது எடுத்து வைக்கிற படம் தாங்க X-Files Fight for the Future. இந்த படத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே FBI ஏஜென்ட். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு மிஷின் தராங்க, போய் ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட்டை தடுக்கணும்னு சொல்லிட்டு போய் தடுக்கிறதுக்கு உள்ள அந்த பாம்பு வெடிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் உள்ள 3 பேரும் இறக்க அந்த இறந்த போகிற 3 பேரையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு சென்ட் பண்ண அந்த இறந்தவனோட மூஞ்ச பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் பாம்பில் வெடிச்சு செத்த மாதிரி இல்லை, ஏதோ வைரஸ் அட்டாக் பண்ணி செத்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஏதோ யோசனை வருது. இந்த விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட்டு மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இதெல்லாம் உண்மையில் வைரஸாக இல்லை வைரஸை பறைமூட்டாங்க கவர்மெண்ட் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதாங்க இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இதில் கவர்மெண்ட்டு வேறு நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் கொள்ள பிளான் வேறு போடுவாங்க, அதெல்லாம் தப்பிக்கிற சீன்லாம் சூப்பராக இருக்கும். இது 2வது பாட்டுன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 வந்து 1960 ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அந்த படம் தமிழ் டப்பில் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பட் இந்த படம் தமிழ் டப்பிளுக்கு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மிஸ்டி ப்ளஸ் த்ரில்லர் ப்ளஸ் ஆக்ஷன் மூவி தமிழ் டப்பிளுக்கு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 4வது எடுத்துக்கிற படம் தாங்க தி ரூம். 2019 வந்த இந்த படம் IMDb 6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. இந்த சோகத்தில் நம்ம ஹீரோனி இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டை மாற்றிட்டு ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க. அந்த புது வீட்டுக்கு போகிறாங்க, கொஞ்ச நாள் நல்லா வாழ்கிறாங்க, செம்மதியாக இருக்காங்க. பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ட்ரெயிலிங் ப்ளஸ் மிஸ்டி எல்லாருமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த வீட்டில் டக்குன்னு சாப்பாடுன்னு கேட்டால் டக்குன்னு சாப்பாடு இருக்குது, டக்குன்னு பணம் வேணும்னு கேட்டால் டக்குன்னு பணம் இருக்குது. இந்த மேஜிக்கை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் ஷாக் ஆகுறாங்க. பட் ஹீரோவுக்கு தெரிய வருது இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, இந்த ரூமில் இருந்தால் சில மர்மமான விஷயங்கள் நடந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இந்த வீட்டில் தான் எது கேட்டாலும் கிடைக்குதே, நம்ம ஏன் ஒரு குழந்தைய கேட்கக்கூடாதுனு சொல்லிட்டு ஹீரோனி ஒரு குழந்தைய கேட்குறா. உடனே அந்த இடத்துல ஒரு குழந்தையும் வருது. இந்த குழந்தைய பார்த்து ஹீரோ ஷாக்காகி பயந்து போகிறாரு. இப்படி கேட்டோன்னே எல்லாம் கிடைக்குதே, இது வரமா இல்லை சாபமானு சொல்லிட்டு ரொம்ப மிஸ்டியாக இந்த படத்தை கொண்டு போவாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸை செம்ம ட்விஸ்ட்டாக முடிச்சிருப்பாங்க. பட் பாதி பேருக்கு இன்னும் புரியல இந்த ட்விஸ்ட் கிளைமேக்ஸை. ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல த்ரில்லர் ப்ளஸ் மிஸ்டி மூவி தமிழ் டப்பில் இருக்குது, கண்டிப்பாக யாரும் பார்க்கலாம். தி ரூம். Mommy, Daddy.
ஆர்னோல்ட் ஜிண்டாவுடையில் மூணாவது எடுத்துக்கிற படம் தாங்க அன்ரேசபிள். 2008 வந்த இந்த படம் ஐஎம்டிபியில் 6.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர் அவன் பண்ணுற கொலையெல்லாம் வீடியோ எடுத்து லைவில் விட்டுட்டுருக்கான். இதை பார்த்து ஊரும் ஊர் மக்களும் எல்லோரும் பயப்படுறாங்க. இந்த கேஸு எப்படியோ நம்ம ஹீரோனிக்கு போகுது. ஒரு கொலையை தைரியமாக பண்ணுறான், அவன் கொலை பண்ண வீடியோவை இன்டர்நெட்டில் லைவாக விடுறான், கண்டிப்பாக அவன் ஹேக்கராப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படி கம்ப்யூட்டர்லாம் ஹேக் பண்ண தெரிஞ்ச இந்த சீரியல்களை நம்ம ஹீரோனே கண்டுபிடிச்சாரா இல்லையா, தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே, ஸ்ட்ராங் ஆக்டிங், மிஸ்டேக் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தை எந்த கேட்டகரியிலையும் வைக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல த்ரில்லர் ப்ளஸ் கில்லர் ப்ளஸ் மிஸ்டி மூவி. தமிழ் டப்ளுக்குங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்கள் தி அன்ட்ரேசபிள். ரெண்டாவது எத்த வைக்கிற படம் தாங்க இன்ஃபெரனோ. 2016 வந்து இந்த படம் ஐஎம்டிபியில் 6.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. டாவன்சி கோட் ஏஞ்சின டிமாண்ட் வகையில் கண்டினியூ ஆன இந்த படமும் சமைட் கொடுத்துச்சு. ஹியூமன் பாப்புலேஷன் வந்து இந்த உலகத்தில் அதிகமாயிட்டே இருக்கு. இதை தடுக்கணும்னா இந்த உலகத்தில் உள்ள பாதி மக்கள் தொகையை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஐடியா பண்ணுறாங்க. ஐடியா பண்ணலங்க, முடிவே பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த பெரிய பேரழிவுலேருந்து நம்ம ஹீரோ இந்த உலகத்தை காப்பாற்றினாலும் இல்லையா தாங்க இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஒரு சீனுமே ரொம்ப விறுவிறுப்பாகவும் ஸ்பீடாகவும் இருந்துச்சு. ஒரு நல்ல மிஸ்டியும் டென்ஷனும் ட்ரில்லரும் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஒரு வாட்டியாச்சு பார்க்குற ஒரு நல்ல மிஸ்டி மூவி இன்ஃபெர்னோ. உலகத்தில் பாதி மக்கள் இறந்துருவாங்க. நமக்கு இருக்கிறது 8 மணி நேரம் தான். உலகத்தை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் பெருக்கம் மிகப்பெரிய நோய். இந்த வீடியோல நம்பர் ஒன் டாப் ஒன் எடுத்து வைக்கிற படம் தாங்க 13th Floor. 1999 வந்து இந்த படம் ஐஎம்டிபியில் 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி அவர் டைம் மிஷின் மாதிரி ஒரு மிஷினை ரெடி பண்ணுறாரு. இந்த டிவைஸ் மூலமாக நம்மளால் பாஸ்ட் ஃபியூச்சர் சொல்லிட்டு டைம் ட்ராவல் பண்ண முடியும். இந்த டிவைஸை பற்றி ஹீரோ ஃப்ரெண்டு வந்து ஹீரோட சொல்ல அன்னைக்கு நைட்டே ஹீரோவோட ஃப்ரெண்டை கொண்டுடுறாங்க. செத்து போனவன் கடைசியாக ஹீரோ கூட தான் இருந்துப்பான்னு சொல்லிட்டு எஃப்ஐ வந்து ஹீரோ மேலே சந்தேகப்படுறாங்க. இப்படியாச்சு, நான் இந்த கொலையை பண்ணலன்னு நிரூபிக்கணும்னு ஹீரோ வந்து அதை டைம் மிஷின் டிவைஸை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் அந்த கொலை யார் பண்ணால் எது பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலே இல்லையாதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தில் ஒரு சீனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தோட மிஸ்டியே உடவே இல்லை, அப்படியே பிடிச்சிருச்சு. அதான் இந்த படத்தோட பெரிய அட்வான்டேஜ். இந்த படமும் எல்லாரும் ஒழுவாடிச்சு பார்க்குற ஒரு நல்ல மிஸ்டி ப்ளஸ் ட்ரில்லர் மூவி, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். 13th Floor. இதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. பட் பார்ட் 2 வீடியோவில் 6, 7, 8, 9, 10 இருக்குது. அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நாளைக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். இது வரைக்கும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாத படங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட உங்களை கேளுங்க, லிங்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. இதேமாதிரி நிறைய வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா, அதாவது டாப் 5 இப்படி போடுவா, டாப் 5 அப்படி போடான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் போக ட்ரை பண்ணுறோம். நாளைக்கு இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய். Getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for me.